நெல்லை தாமிரபரணி ஆற்றில் குளிக்கச் சென்ற நபரை தாக்கி பணம் செல்போன் பறித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மக்கள் கூடியதும் தப்பியோடிய வழிப்பறி கும்பல் போலீசில் சிக்குமா? தீபாவளி பண்டிகையை ஒட்டி தொடர் விடுமுறை அளிக்கப்பட்டிருப்பதால் நெல்லை மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்களில் பொதுமக்கள் குவிந்து வருகின்றனர். தாமிரபரணி கரையோரப் பகுதிகளில் ஆங்காங்கே மக்கள் ஒன்று கூடி குளித்து மகிழ்ந்தனர். இந்நிலையில் நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே கொக்கிரக்குளம் பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்றுப்பகுதிக்கு சுத்தமல்லியைச் சேர்ந்த முத்துக்குமார் என்பவர் சென்றுள்ளார். 43 வயதான இவர் டீ மாஸ்டர் வேலை செய்து வருகிறார். தீபாவளிக்கு கடை அடைக்கப்பட்டதால் வெள்ளிக்கிழமை மாலை நேரத்தில் தாமிரபரணி ஆற்றுக்கு குளிக்க சென்றுள்ளார். அப்போது அங்கு வந்து 4 பேர் கொண்ட கும்பல் அவரிடம் பணம் கேட்டு பம்பெடுத்துள்ளது. பணத்தை கொடுக்க மறுத்ததால் அவரை சரமாரியாக தாக்கியுள்ளது. பிறகு அவர் வைத்திருந்த 3000 ரூபாய் பணம், செல்போன் மற்றும் ஏடிஎம் கார்டுகளை 4 பேரும் பறித்து சென்றனர். இந்த சம்பவத்தை கொக்கிரக்குளம் சுலோச்சன முதலியார் ஆற்றுப்பாலத்தின் மேல் நடந்து சென்ற பொதுமக்கள் பார்த்துள்ளனர். சிறிது நேரத்திலேயே அங்கு மக்கள் கூடியதை கண்டதும் வழிபறியில் ஈடுபட்டவர்கள் சிந்து பூந்தரை நோக்கி தப்பி ஓடினர். இது குறித்த தகவல் அறிந்து பாளையங்கோட்டை மற்றும் நெல்லை சந்திப்பு போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இதையடுத்து காயமடைந்த முத்துக்குமாருக்கு முதல் உதவி சிகிச்சை அளிக்கப்பட்டது. பிறகு அவரை நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் வழிபறி கும்பலை தீவிரமாக தேடி வருகின்றனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் பகுதியில் உள்ள தாமிரபரணி ஆற்றில் குளிக்க சென்ற நபரை தாக்கி வழிபறி கும்பல் பணம் செல்போனை பறித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதனால் ஆற்று பகுதிக்கு அச்சமின்றி செல்லக்கூடிய வகையில் அங்கு நடமாடக்கூடிய வழிபறி கும்பலை விரைந்து பிடிக்க வேண்டுமென்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.